ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கிளிக்கர் சைபீரியன்ஸ் பாஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன். நான் கிளமன் நவீன். இன்றைக்கி டாபிக் என்னென்னா, ஒரு சைபீரியன் ஹஸ்கி பப்பி உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நினைவில் வச்சுக்கணுன்றது தான் நான் சொல்ல போகிறேன். அதனால் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் விஷயம், ஒரு ஹஸ்கி பப்பி வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நேரம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நேரம் ரொம்ப முக்கியம். ஒரு பப்பியை வாங்கினா மினிமம் 4-5 அஞ்சு தடவை வரைக்கும் உங்களுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இனிஷியல் டேஸில். ஸோ அதுக்கு நமக்கு டைம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு ஃபீட் பண்ணுறது ஒன்றும் இல்லை, அதுக்கு பிஎன் பாட்டிக்கோ இல்லை மற்ற ஒரு மெடிக்கல் இஷ்யூஸோ இல்லை அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன், இனிஷியல் டேஸ் அட்டென்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக நான் அவங்க கூட இருந்து தான் ஆகணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சைபீரியன் ஹஸ்கி பப்பி நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த பப்பி வளர்க்குற இடத்த சானிடைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வழக்கமாக வீடை வந்து எல்லோரும் துடைப்பீங்க, டஸ்ட் பண்ணுவீங்க, எல்லாமே க்ளீனாக தான் வச்சுப்பீங்க. பட் ஒரு ஹஸ்கி பப்பிக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃப்ளோர் லிக்விடோ இல்லை நம்மளோட டிட்டர்ஜென்ட்ஸோ செட் ஆகாது. அவங்களுக்கு பெட் ஃப்ரெண்ட்லி ஷாம்பூஸோ இல்லை கெனல் வாஷோ வாங்கி அந்த இடத்த க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கின் ரேஷஸ்லேருந்தும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்தும் இவங்களை அவாய்ட் பண்ணலாம். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, லோ லெவலில் இருக்கிற ஃப்ரஜைலான பொருட்கள் இல்லை சின்ன சின்ன பின்ஸு, டாய்ஸு, பிளாஸ்டிக் பொருட்கள் அதை இடமாற்றி வைக்கிறது நல்லது. ஏன்னா பப்பிக்கு வந்து எதை கடிக்கணும் எதை கடிக்கக்கூடாதுன்னு இனிஷியல் டேஸில் தெரியாது. அதனால் அது கடித்து அது சோக் ஆகி அவங்க சஃபிகேட் பண்ணி அது ஃபேட்டலாக போயிடும். அதே மாதிரி அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, லோ லெவல் வயரிங்ஸ் நிறைய வீட்டில் டிவி கேபிள் லைவ் வயர்ஸ் கீழே போகும். அது பப்பி பை மிஸ்டேக்காக தெரியாமல் கடிச்சிருச்சுன்னா அது இன்னும் ஃபேட்டலாக போய் முடியும். அதனால் அதை கன்சீல் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. நாலாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பப்பியை வாங்குறதுக்கு முன்னாடி நியர்பையில் இருக்கிற பெட் ஷாப், வெட்டினரி சென்டர், 24 hours கிளினிக் இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரீடர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் லோக்கலில் வளர்க்குற பெட் ஃப்ரெண்ட்லி பேரண்ட் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கூகுளோட ரிவ்யூஸ் பார்த்து ஒரு நல்ல பெட் ஷாப்பையும் ஒரு நல்ல வெட்டினரி கிளினிக்லையும் லிஸ்ட் அவுன் பண்ணி வச்சுக்கோங்க. எனி கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நம்ம டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுவும் ஒரு குழந்தை மாதிரி தான். அதனால் நமக்கு என்ன டைமில் என்ன எமர்ஜென்சி வரும் நமக்கும் தெரியாது. கடைசி முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏசி ஒரு பெட்டாக, தட் இஸ் ஒரு சைபீரியன் ஹஸ்கி பப்பியை ஏசிக்குள்ளே வச்சு வளர்க்க போகிறீங்களா இல்லை வெளியில் வச்சு வளர்க்க போகிறீங்களா, இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா நிறைய பேர் ஒரு ஹஸ்கி பப்பியை சின்னதாக இருக்கும் போது நைட்டு தூங்கும் போது ஏசி ரூமில் வச்சு வளர்த்துட்றாங்க. அது வளர வளர அதுக்கு அவங்களுக்கு அந்த ரூமில் இடம் பத்தலை, இல்லை அவங்களுக்கு ரூமில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பப்பியை வெளியில் எடுத்துடுறாங்க. இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த பப்பி ரூம்லேயே ஏசியில் நைட்டு அட்ஜஸ்ட் ஆகிட்டு காலையில் நான் ஏசியில் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஏசியில் வைக்கிறீங்கன்னா அந்த பெட்டை நல்ல ஏரியேட்டட் பிளேஸில் வைங்க, ஹியூமிட் கம்மியாக இருக்க பிளேஸில் வைங்க, கொஞ்சம் பிளான்ஸ் அதுக்கு சுற்றி கொடுங்க, அதுவும் பெட் ஃப்ரெண்ட்லி பிளான்ஸாக கொடுங்க. நிறையா பிளான்ஸு டாக்ஸிக் டு பெட்ஸ். பட் என்னோட பர்சனல் அட்வைஸ், சம்மர் டைமில் மதியானம் அவங்களுக்கு ஏசி கொடுக்கறது ரொம்ப நல்லது. நான் சைபீரியன் ஹஸ்கீஸ் பற்றி வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுவேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு ஹஸ்கி பப்பியை நல்லபடியாக வாங்கி வளர்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.